ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வில்லேஜ் விஷ்வாம்ஸ். போன வீடியோல வந்து ஜீப்ரா பிரீடிங் பத்தி பார்த்திருந்தோம். வந்து இன்னும் கொஞ்ச நாள் எக்ளேர் பண்ணிடும். எங்களுக்கு இத்தனை நாளா வீடியோ எடுத்து போடல, கொஞ்சம் டைம் இல்லை, அதனால வேலை வீடு சுத்தம் பண்றது அதெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கப்பி ஃப்ரை போட்டிருக்குது எங்களுக்கு. போன வீடியோல போட்ட அந்த இதெல்லாம் போட்டிருக்குது. இப்போ வந்து நாங்கள் வச்சுக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் இந்த கப்பியோட ஃப்ரை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க, தொடர்ந்து பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் மீன் வளர்க்கலான்னு ஈஸியாக தெரியும். இப்போ இதில் வந்து நாங்கள் முதல் வச்சுருந்ததில் வந்து ரெண்டு மூணு மீன் தான் வச்சுருந்தோம். இப்போ வந்து இதில் நிறைய சேர்ந்துருச்சு. கப்பீஸ் இருக்குது, மௌலி இருக்குது, ஜீப்ரா ரெண்டு விட்டுருக்குறோம். இப்போ ரெண்டு ஃப்ரை அதெல்லாம் இருக்குது, பிளாக் மௌலி, ஒயிட் மௌலி, கப்பீஸ் நிறைய இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஜீப்ரா அந்த ப்ரீடிங் விட்டு ஜீப்ராவை பார்க்கலாம். வாங்க, ஏதோ அடியில் நீந்திட்டு இருக்கோம் ஆரஞ்சு கலரில். இதோ அங்கே பாருங்க, அது எக் லே பண்ண போது இன்னும் ரெண்டு மூணு நாள் எக் லே பண்ணி 100 எக்ஸ் அந்த மாதிரி போடும். இப்போ அடுத்தது வந்து நம்ம நியூ டேங்க் வாங்கியிருக்கிறோம், அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இதுதான் நம்ம லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தோம் முதல் கூண்டு. இப்போ வந்து லவ் பேர்ட்ஸ் இல்லை, அதனால் நான் இப்போ மாதிரி வாங்கிட்டு போகிறோம். இது வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். இப்போ வாங்க நம்ம வேறு டேங்க் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் டப்பாவில் வளர்த்திட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் டேங்க் வாங்கலான்னு காசு சேர்த்து வச்சு டேங்க் வாங்கிக்கிறோம். இதில் தான் வந்து நம்ம கப்பீஸ், மௌலிஸ், மாலிஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ரெண்டு மூணு இது குட்டி போட்டிருக்குது. இதில் பலூன் மாலிஸ், பிளாக், ஒயிட் கப்பீஸில், டொகோ மசாக்கி, நார்மல் மாலிஸு, ப்ளூ ட்ராகன் எல்லாமே இருக்குது. அப்புறம் பேண்டா மாலி இதெல்லாம் இருக்குது. இப்போ அங்கே ஏதோ முன்னாடி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான வீடியோவில் தேவைப்பட்ட கப்பீஸோட ஃப்ரை பேக் போகிறோம். இதோ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. இது நல்லா தெரியாது, ஜூம் தெரியாது. ஏதோ இங்கே இருக்குது, இது ஒன்று ரெண்டு இருக்கு. ஒரு 30 ஃப்ரைஸ் அந்த மாதிரி இருக்குது, ஆனால் கரெக்டாக தெரியாது. மன்னிச்சுக்குங்க. இப்போ டாப் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாப் வியூ பார்க்கலாம். டாப்பில் இந்த மாதிரி தான் உள்ளெல்லாம் வச்சுருக்கிறோம். எல்லாம் ஒளிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் சைடு வியூவில் பார்க்கலாம், சூப்பராக தெரியும். இதோ இதோ கப்பீஸ், ப்ளூ ட்ராகன், இதோ உள்ள இதோ நிறைய இருக்குது. இதோ இங்கெல்லாம் நிறைய இருக்குது. இதுதான் நம்ம பலூனு, இது நார்மல் கப்பீஸ். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு. இது வந்து வாங்கினோம், ஃபஸ்ட்டு வாங்கினோம், உங்களுக்கு காமிச்சோம். 25 ருபீஸ் வாங்கினோம். இது போட்டால் இது ஃபிஷ் வந்து டக்குன்னு க்ரோ ஆக மாட்டேங்குது, அது சாப்பிட்ட மாதிரி இருக்கிறதில்ல. அதனால் இது ரெண்டு வாரத்துக்கு தான் பயன்படுத்தணும். அப்போ நாங்கள் வாங்கிக்கிற புது ஃபுட்டு வந்து நம்ம டயோ ப்ளஸ் டிஸ்கவரி ப்ரெஷல் ஃபுட்டு, கோய் ஃபிஷ், ஏஞ்சல், கோல்டன் எல்லா ஃபிஷ்ஷுக்கு போடலாம். இது வந்து நான் வாங்கினது வந்து 40 ருபீஸ்க்கு வாங்கினோம். இது வந்து செம ஃபுட்டு, நல்லா வளரும் மீன். வாங்க ஃபுட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபுட்டுக்கும் இந்த ஃபுட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது ரொம்ப திக்காக இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், பால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதனால் இது டக்குன்னு க்ரோ ஆகும். நல்ல ஃபுட்டு இது, அது போட்டால் கரெக்டாக எதுவும் வளர மாட்டேங்குது, சாப்பிட்ட மாதிரி இல்லை. அதனால் இந்த ஃபுட்டு வாங்கலாம்னு யோசித்தோம். அதுக்கப்புறத்துல இருந்து சரி இந்த ஃபுட்டு போட்டால் நல்லா வளருது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம், போட்டோம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த ஃபுட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே ஃபுட்டு ரெண்டு மூணு போட்டிருக்குறோம், இதோ இங்கெல்லாம் இருக்குது. சரி வாங்க இப்போ மாதிரி ஃபுட்டை போடலாம், பாருங்கள் டெஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி சாப்பிடணும், எல்லாமே நிறையா சாப்பிடணும், நல்லாயிருக்கும் இந்த ஃபுட்டு. மீனுக்குன்னா ரொம்ப நீங்கள் ஒரு அளவுக்கு உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 அந்த மாதிரி 200 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கி ஃபுட்டு போட்டிங்கன்னா டக்குன்னு வளரும், 60 days டக்குன்னு வளரும். அதுக்கப்புறம் அதோ ஜீப்ரா, அதுக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்குறோம். இது வந்து குட்டி பேபி இல்லை, எக்ஸ்போர்ட்ஸ்னால் நாங்கள் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டோன் செட்டப்பு, அதுக்கப்புறம் நம்ம ஜீப்ரா ஃபிஷ் இருக்குது. இதை வச்சிங்கன்னா இது வைக்கலாம் இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்து இதுக்குள்ளே ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இது வாட்டர் ஃபில் பண்ணி லைவ் பிளான்ஸ் இதுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா, இப்படி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு அடியில் வந்து ஒரு வலை, இது மாதிரி ஒரு வலை இப்படி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே பிளான்ட் வந்துருச்சுன்னா, இல்லை இது ஜீப்ரா வந்து எக்ஸ் லே பண்ணிச்சுன்னா உள்ளே போயிடுச்சுன்னா வந்து அது வந்து சாப்பிட முடியாது. அது வந்து குஞ்சு வந்து அந்த
ஃப்ரை வந்து மேல வந்துச்சுனா அது சாப்பிட முடியாது फ्रेंड्स இந்த நெட் வந்து எதுக்குன்னா இது வந்து ஜீப்ரா எக் லே பண்ணும்போது இப்படி கரெக்ட்டா இந்த ஹோல்ஸ்ல கரெக்ட்டா போட்டு ஜீப்ரா மேல இருந்து எக் லே பண்ணா கரெக்ட்டா ஒரு எக் கூட சாப்பிட முடியாம பண்ணிரு फ्रेंड्स இது போடலினா நிறைய எக் வேஸ்ட் ஆயிடும் அதனால இந்த நான் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் இது வந்து உள்ள வெச்சுக்குவோம் இல்ல இப்ப வேண்டாம் அப்புறமே வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இந்த வீடியோ பார்த்த எல்லா फ्रेंड्सக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லா फ्रेंड्स சிஸ்டருக்கு ரொம்ப நன்றி थैंक यू फॉर வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு அக்வாரியம் வெச்சிருந்தா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்புறம் இந்த வீடியோ என்ன எப்படி இருந்துச்சு அப்படினு கமெண்ட் கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இது அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும் மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபிஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணீங்க நன்றி